ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட் சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க திரைப்படம்னா நீனா ஊ இந்த திரைப்படம் வெளியான இரண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா தாய்வான் அடுத்து திரைப்படங்க இந்த திரைப்படம் வந்து மூவி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் அவைலபிளுங்க திரைப்படத்தின் டேரக்ட் சொல்லி பார்த்திங்கன்னா மிடி ஜி திரைப்படத்தின் ரைட்டர் சார் பார்த்திங்கன்னா மிடி ஜி அண்ட் கிஜி ஜி ஊ திரைப்படத்தில் கி ஜி உ நீனா ஓ முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க சரி நீனா ஊ என்ன மாதிரி கதைக்களை பண்ணி சொல்லி பார்ப்பாங்க அதாவது வந்து நீனா ஊ அவங்க வந்து யார் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் அதாவது வந்து ஒரு ஆக்டிங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வச்சுருக்கோங்களேன் அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்து முதன்மையான விஷயம் என்னென்னா நம்ம ஊரில் கூட இதை நம்ம பார்க்கலாம் நம்ம இன்ஸ்டாலேயோ இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் சில பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் போடுவாங்க லைவ் வருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்டாக் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி அதே பேட்டர்னா இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அறிமுகம்லாம் கிடையாது சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இதுதான் அவங்களோட ஒரு முதன்மை இதுவாக இருக்குதுங்க இதில் என்ன ஆகுதுன்னா ஆறு வருஷமாக இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வாய்ப்புக்காக அதில் அவருடைய மேனேஜர் என்ன பண்ணுறாருனா ஒரு படத்தோட வாய்ப்பு கிடைக்கிது இந்த படத்தில் நீ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் அவங்களோட முதல் படம் ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த படத்தில் ஒரு நியூடிட்டி சீன் ஒன்று இருக்குது அந்த நியூடிட்டி சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் ஃபுல்லாக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ என்னென்னா நீனாவு அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சாங்களா நடிக்கலையா ஒன்று நீனாவுக்கு ஆடிஷன் நடக்கும்போது ஆடிஷன்லாம் எப்படி பண்ணாங்க அந்த ஆடிஷன் லேவாக அவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைச்சிது அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்தது அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமேங்க சரி நீனா ஊ பொறுத்த வரைக்கும் படத்தின் முதல் மிகப்பெரிய பலம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீனா நடித்த கேசி ஊ பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பம் முதல் எண்டு வரை அவங்க தான் படத்தை தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க அவங்க நடிப்பால் எல்லா இடங்களையுமே அவங்களோட நடிப்பு அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க ஒரு ஒரு இடத்துல அவங்களோட வே ஆஃப் பெர்ஃபார்மிங்லாம் பிரிச்சிருக்காங்க எனக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக அவங்களோட இது இதுவாக இருக்குது ஸோ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னும் போது எனக்கு ஒரு மூன்று இடங்களை நான் வந்து சொல்லுவேன் அதாவது வந்து இந்த படத்தில் நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு தயங்குற இடம் ஒன்று வரும் அதுக்கு பிறகு அந்த படத்தோட இதில் வந்து நடித்து காட்டுவாங்க ஒரு சீனில் அந்த இடம் நிஜமாகவே பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு இடம் ஒன்று வரும் ஒரு ஒரு கத்தி எடுத்து ஒவ்வொரு சிங்கிள் ஷாட் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அது இடத்துல ரொம்ப பிரமாத படம் நடிச்சிருக்காங்க நடிப்பும் பிரமாதமாக இருக்கும் அதில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக அந்த படத்தில் பிரமா அதில் அவங்க நடித்த விதமும் பிரமாதம் படம் ஃபுல்லாக இருக்குதுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு நான் சொல்கிறத விட படம் ஃபுல்லாக அவங்களோட நடிப்பு வந்து கைவனத்தில் அது பிரகாசப்படுத்தியிருக்காங்க இந்த படத்தை மாதிரி இந்த படத்தில் வர டெக்னிக்கல் வேலையை பொறுத்த வரைக்கும் கேமராவுக்கு இந்த படத்துக்கு இன்னும் மிகப்பெரிய பலம் என்னன்னா ஒரு உண்மையாகவே சினிமா ஷூட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படம் வந்து காட்டுற விஷயங்கள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருந்தது அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தேன் கேமராமேன் அதே மாதிரி வந்து படத்தோட மியூசிக் இந்த படம் வந்து ஒரு ஒரு எரினஸ் படம் இதோட வியர்டான ஒரு படம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு இது கொடுத்துட்டே இருக்கிறது அது மியூசிக் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பெருசாக புரியாது பட் படம் போக 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 இது என்ன மாதிரி படம்ன்றது வந்து எண்டில் வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் உணர்த்தியிருக்கோன்றது தான் ஒன்றுமே பிஜிஎம் படத்தின் மிகப்பெரிய படம் இந்த படத்தின் இயக்குனர் மெடிசி வந்து எடுத்துகிட்ட கதைக்கு ரொம்ப பிரமாதமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு தான் சொல்லணும் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வில்லாத ஒரு திரைக்கதை அதை ரொம்ப அழகாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரைஸாக ஸ்டார் மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகும் பட் கொஞ்சமாக போக போக படம் முடியும்த போக 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 செகண்ட் ஆஃப் நமக்கு அப்போ தான் புரியும் இது ஒரு வியர்டு படம் இது வந்து ரைஸ் ஆஃப் அ ஸ்டார் இல்லை ஒரு ஸ்டார் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றது சொல்கிற படம் அதுதான் வந்து உண்மையாக அந்த படம் பேசியிருக்குங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா மூவியாக அந்த படம் மூவான்றது தான் அந்த படத்தின் படம் நீங்கள் வந்து திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா உன் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி காட்டுவாங்க அப்புறம் வேறு மாதிரி காட்டுவாங்கன்ற ஒரு பிரச்சனை வரும் இந்த படத்தை நீங்கள் குழம்பேண்ட் அவசியமே கிடையாது இது டோட்டலாகவே வந்து நீனாவோடுக்கு இந்த பிரச்சனை தான் நீனாவோ வந்து ஏன் இதெல்லாம் நினச்சான்றது எண்டில் வந்து பார்த்திங்கன்னா முடிவு கொடுத்துருவாங்க இது இதெல்லாம் அப்போ தான் புரியும் பட் நிஜமாகவே வந்து அந்த இடம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது படமாகவே வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லணுங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நாமினிங்க ஃபார் அன்சர்டின் ரிகார்ட் இந்த படம் ஓவராலாக ஃபைவ் வின்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஜி நாமினேஷன் ஆயிருக்குங்க டெஃபினட்டாக நீங்கள் நீனா உ படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமா வடியோ ரீஸ்னல் சினிமா வடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் உடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்